சேர்மன் ஒன்றிய பிறந்தவர்கள் மகேஸ்வரி சண்முகா அவர்களையும் அவர்களோடு வருகின்ற ஒன்றிய சேவையில் திரு குமார் அவர்களையும் வருகை வந்திருக்கின்ற ஓட்டரி சங்கத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களையும் நகரமன்ற உறுப்பினர்களையும் சோலா கராத்து பயிற்சி பள்ளியின் சார்பாக மிக சிறப்பான இந்த தினம் கருப்பு பட்டியல் வருகின்ற பிளாக் பெல்ட் வருகின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கி மாவட்டத்தினுடைய அமைச்சரைகள் அந்த முறையில் சுதந்திரத்திலே ஒன்றியத்துடைய பொறியியலாளர் திரு மகேஸ்வரி சண்முகராஜன் அவர்களுக்கும் வட்டார அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய திருமிகு துளசிராமன் அவர்களுக்கும் விஸ்வமூர்த்தி அவர்களுக்கும் சிவபிரகாசன் அவர்களுக்கும் வருகை வந்திருக்கிற ரோட்டரி சங்கத்தினுடைய பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தினம் காலையில் தொடங்கி மருத்துவர் காலையில் இருந்து எங்களோடு நகர்மன்ற உறுப்பினர்கள் துளசிராமன் சிவபிரகாசம் விஸ்வமூர்த்தி விஜிஎஸ் மாவட்ட
ஒரு பிளாக் பெல்ட்ங்கிறது 3 வருஷம் தான். ஆனால் இவங்கெல்லாம் சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸ் எடுத்ததுனால 6 வருஷம் கிட்ட தான் இந்த பிளாக் பெல்ட் வாங்குறாங்க. அபி இண்டிவிஜுவல் முதலமைச்சி கடையை பற்றி வந்து சுத்தி ரவுண்ட்ல ஒரு எதிரிகள் வந்தா எப்படி அட்டாக் பண்றதுங்கிறதுக்காக ஒரு செயல்முறை இருக்கும். வைக்கலாமா? ஸ்டார்ட். ஃப்ரண்ட் கிக்கு, சைட் கிக்கு, ரவுண்டர்ஸ் கிக்கு, பஞ்சு, கராத்தே கலையை நம்முடைய இளம் தலைமுறைக்கு இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கராத்தே மாஸ்டர், இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பொறுப்பு தலைவர் கராத்தே கண்ணையன் அவர்களுக்கு நம்முடைய மாண்பு அபிந்தர் பொறுப்புகள் அவர்கள் சார்பை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். உலகமே வெப்பமயமாதல் என்ற நிகழ்வு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வை இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் இருக்கவே கூடாது என்பதற்காக, சுற்றுச்சூழலையும் காலநிலையையும் பாதுகாப்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான செயல் திட்டங்களை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முதலாவதாக குறுங்காடு திட்டம், அந்த குறுங்காடுகளை தமிழகம் முழுவதும் பதிவு செய்து வார்த்து வளர்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழர்களாகிய நாம் அத்தனை பேரும் அன்னார் அவர்களுக்கு நன்றி கடமை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அன்னார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதோடு மட்டுமல்லாமல் வருங்காலங்களில் நமது பேரன் பேத்திகள் எல்லாம் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்விய சூழலை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக 1 கோடி பனை விதைகளை தமிழகம் முழுவதும் நட்டு தமிழகத்தை வெப்பமயம் ஆக்குதலிலிருந்து காப்பதற்காக அற்புதமான நடவடிக்கையை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்னார் அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அதோடு மட்டுமல்லாமல் மனித வாழ்வியலின் ஒழுக்க மிகுந்த நன்மக்களே இந்த தேசத்தினுடைய மதிப்பிடக்கூடிய நன்மக்களாக வார்த்தெடுக்கப்படுவார்கள். ஒழுக்க மிகுந்த நன்மக்களை வார்த்தெடுக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகளை நாம் பங்குதாரர்களாக இருந்தாலும், பல்வேறு கட்டமைப்புகளை நாம் பயிற்சி பெற்றிருந்தாலும், இந்த கராத்தே பயிற்சி பள்ளியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் கராத்தே கண்ணையன் அவர்கள் அவர்களோட பயின்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் ஒழுக்க மிகுந்த நன்மக்களாக, வலிமை மிகுந்த நன்மக்களாக, சீரிய சிந்தனை உள்ள நன்மக்களாக இளைஞர்களையும் வாழ்த்து கொண்டிருக்கிறார் அன்னார் அவர்களுக்கு. பெற்றோர்கள் சார்பாகவும், இந்த நகரத்தின் சார்பாகவும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னாரது பணியை தொடர்ந்து அவர் உள்ளவரை அவரும் அவரது மாணவ செல்வங்களும் தமிழகம் முழுவதும் இந்த பணியை சீர்மிகு பணியாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதோடு மட்டுமல்லாமல், இந்த நிகழ்வு வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுற்று வட்டார பகுதியில் 40-30 ஆண்டுகளுக்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற அவங்களுக்கு வந்து எந்த வியாதியும் வராது. நோயற்ற வாழ்வை செயல்படுத்தணும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பெரிய செல்வம். மற்ற செல்வம் எல்லாம் நம்ம வந்து உயிரோட இருக்கிறவரைக்கும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் அந்த நோயற்ற வாழ்வை பெறுவதற்கு இந்த உடற்பயிற்சி அவசியம். அதற்குரிய பிளாட்ஃபார்மை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மாணவர்களுக்கும். மற்றும் இது போட்டு இலவசமாக அவர் வந்து எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அது மிகப்பெரிய விஷயம். நமக்கு வந்து உங்களுக்கு பிசிக்கல் வெல்பீயிங் வேணும், மென்டல் வெல்பீயிங் வேணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வந்து அந்த ஷா கராத்தேல வந்து உள்ளி உடற்பயிற்சி மட்டும் இல்லை, இது ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கு. இந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நீங்கள் எதை வேணும்னாலும் வெற்றி பெற முடியும். அந்த ஃபோக்கஸ் மட்டும்தான், அந்த கழுகும் பார்வை, அந்த பார்வையில் ஒரு செகண்ட் மிஸ் ஆனால் கூட நீங்கள் வந்து அடி வாங்கிடுவோம். அதை தடுப்பதும் அதை பாதுகாப்பதும் அதற்குரிய பஞ்சு எல்லாமே ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடணும். என்டர் த டிராகன் ஒரு படத்துல ப்ரூஸ்லி நடிச்சிருப்பாரு, அவருடைய வேகம் ஒரு செகண்ட், ஒரு மைக்ரோ செகண்ட்ல அவர் அடிச்சு இது பண்ணிடுவார். அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அது உங்களுக்கு வந்து பல விஷயங்கள்ல உபயோகமா இருக்கும். ரெண்டாவது ஒரு நெகிழ்வு தன்மை, உங்களுக்கு இப்போ ஜாயிண்ட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நிறைய ப்ராப்ளங்கள் வருது, மூட்டு வலிகள், அது மாதிரி எதுவுமே வராது. இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ரெண்டாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சிகளை ஒவ்வொரு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு பெல்ட் வழங்கப்படுகிறது. ஒரு பிளாக் பெல்ட், ஒரு எல்லோ பெல்ட்லேருந்து கிரீன் பெல்ட்லேருந்து கடைசியாக நீங்கள் பிளாக் பெல்ட் வரைக்கும் போகிறீங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்குது. அந்த தன்னம்பிக்கை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சந்திக்கிற எல்லா ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வுக்கு உங்களுக்கு வழி கொடுக்கும். எல்லா தீர்வுகளும் உங்களுக்கு உள்ளே இருக்கு. அதுக்கு ஒரு வழி கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த கலைகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும். அரசாங்கம் சார்பாக இதற்கு வந்து ஒரு தனி இடஒதுக்கீடு கொடுத்து மாணவர்களுக்கு அரசு வாழ்நிலை வேலை வாய்ப்புகளுக்கு தர வேண்டும். மற்றும் எல்லா பொதுமக்களுக்கு உடற்பயிற்சிக்காக ஒரு மையம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய ரிக்வஸ்டோட என்னுடைய வாக்கை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவ சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை,
வலிமை படைந்தவர்களாக மாற்றுவதற்காக 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் கராத்தே, சிலம்பம் இப்படி பல்வேறு கலைகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்கு போற்றுவதற்குரிய அண்ணன் கராத்தே கண்ணியன் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் அருணி சகோதரர் மகேஸ்வரி சர்மநாதன் அவர்கள், அதான் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்கள், நமது இங்கே நமது மண்ணிற்கும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் பெருமிச்சிருக்கக்கூடிய அளவில் வருவாய் பிரிவில் மிக சிறப்பாக எளிமையாக பணியாற்றக்கூடிய, நேர்மையாக பணியாற்றி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நமது வட்டாட்சியர் சபருள் அவர்களே, மற்றும் மிக சிறப்பாக உரையாற்றியிருக்கின்ற அறந்தாங்கி பகுதிக்கு மருத்துவ சேவையில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும், மற்றும் மரியாதைக்குரிய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆ செல்லத்துறை அவர்கள், துளசிராமன் அவர்கள், காசிநாதன் அவர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் சிவபிரகாசம், மரியாதைக்குரிய விஸ்வம், மரியாதைக்குரிய கோட்டை ஐயப்பன், ஒன்றிய செயலாளர் திரு குமார் அவர்கள், எல்லன்புரம் குணநாதன் அவர்கள், மரியாதைக்குரிய விஜிஎஸ் அவர்கள் நகர்மன்ற உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் சரிதா மேகராஜன் அவர்கள், நாட்டுமன்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்க நல்லபூத்தன் அவர்கள், மரியாதைக்குரிய மாங்குடி சுந்தரராஜ் அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், டி சி செல்வா அவர்கள், மன்னபடி பல சோம அவர்கள், பழனிக்குமார் அவர்கள், வீன செந்தில் அவர்கள், ஆய்மொழி ராஜேந்திரன், மரியாதைக்குரிய நான் ஆய்மொழி ராமசாமி அவர்கள், மற்றும் கே கே சி குமார், பி சி முருகன், கோவை விடோத், மாதேஸ்வரன், பிஸ்வீஸ்வர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் முபாரக் அவர்கள், மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தக்கூடியது விளையாட்டு மட்டும்தான். அதிலே நமது அருமையான கராத்தே கண்ணியன் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வலிமையானவர்களாக இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவருக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இளமையா சுறுசுறுப்பா இன்னைக்கு இருக்கிறாருன்னா, அவர் இளம் வயது பெற்ற அந்த கராத்தே பயிற்சியும் அந்த சிலம்ப பயிற்சியும் தான் இன்றைக்கும் அவரை இளமையாக வைத்திருக்கிறது. இங்கே நமது மாணவர்களை பிளாக் பெல்ட் பட்டயம் பெறுகின்ற அளவுகளுக்கு இன்றைக்கு அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அவர் நிகழ்த்திய சாதனைகள்லாம் இந்த மாணவ செல்வங்கள் அவர்கள் நிகழ்த்திய சாதனைகளை நீங்கள் பார்த்தீர்கள். இது யாராலும் சாதாரணமாக செய்துவிட முடியாது. அவர்கள் எடுத்துக்கொண்ட கடுமையான பயிற்சியின் மூலமாக இன்றைக்கு அந்த எளிமையாக அந்த பயிற்சிகளை இங்கே சாதனைகளை நிகழ்த்தி காட்டினார்கள். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வி முக்கியம், பொருளாதாரம் முக்கியம், அதை தாண்டி நம் பிள்ளைகள் நல்லவர்களாக வர வேண்டும் என்றால் இது போன்ற விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்தினால் மட்டுமே அவர்களின் எதிர்காலத்தை தீய வழிக்கு செய்யக்கூட செல்லக்கூடாத ஒரு நிலைக்கு நாம் உருவாக முடியும் என்பதை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு விளையாட்டுத் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு சர்வதேச அளவிலான போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்தி தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல லட்சம் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்தியாவுடைய விளையாட்டு தலைநகரமாக இன்றைக்கு சென்னை உருவாகியிருக்கிறது என்றால் அதற்கு மாண்புமிகு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன உதவிகள் தேவை என்றால்
அவர் வெளிநாட்டுகளுக்கு சென்று பயிற்சி பெற வேண்டும் என்றாலும், அவர் வெளிநாட்டுகளுக்கு சென்று போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்றாலும், உடனடியாக அதற்கு தேவையான நிதியினை வழங்கக்கூடிய அளவு நமது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த பணிகள் எல்லாம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இங்கே பேசியப்போ சொன்னாங்க, சிரமம் பயிற்சி பெற்றவர்கள் விளையாட்டுத்துறையில் 3% இடஒதுக்கீடு, அதற்கான இடஒதுக்கீடு என்றால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி உயர் கல்லூரிகள் இடஒதுக்கீடு படிக்கிறது, நம்ம எதை கம்பு சுத்துறாங்க அப்படின்னு சாதாரண கடந்து போகலாம், அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் கோட்டாவது சீட்டு கிடைக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறேன். சொல்லும்போது இந்த பிள்ளைகள் பயிற்சி பெறுவதற்கு ஒரு இடம் வேண்டும், உடற்பயிற்சி கூட வேண்டும் என்று சொன்னார்கள். விரைவில் அவருடைய கோரிக்கை மட்டுமல்ல, இன்றைக்கு நான் கண்ணியன் அவர்கள் எல்லாருடைய கோரிக்கையை எடுத்து விரைவில் அறந்தாயி பேருந்துறையை அருகிலேயே அதற்கான பிள்ளைகள் பயிற்சி பெறுவதற்கும், அதேபோல் அவர்களுக்கான உடற்பயிற்சி கூடமும் அமைக்கப்படும். அதுக்காக ஏற்கனவே உள்ள இடத்தை கேட்கப்படுகிறார், புதிய இடத்தை உருவாக்கி இந்த பிள்ளைகள் பயிற்சி பெறுவதற்கு அதற்கான பணிகளை நாம் மேற்கொள்வேன் என்பதை தெரிவித்துள்ளார். அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக பணியாற்றிய ஐயா அறந்தாங்கி ராஜன் அவர்கள் அறந்தாங்கி நகரத்துக்குள்ள அறந்தாங்கி ஊராட்சி சொந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் 100 கோடி ரூபாய்க்கு மேலான சொத்துக்களை உருவாக்கி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அறந்தாங்கியில அம்மா உணவுக்கு அருகிலே இந்த பயிற்சி கூடம் அமைக்கப்படும். அதற்கான பணிகள் முதற்கட்டமாக 25 லட்சம் ரூபாயில அந்த பணிகள் தொடங்கப்படும். அது ஊராட்சியுடைய ஊராட்சியுடைய அந்த கூட்டத்தில் தீர்மானம் வைத்து அது முறையாக பணிகளை தொடங்கி இன்னொரு 45 நாட்களுக்குள்ளாக இந்த பிள்ளைகள் பயிற்சிக்கான பயிற்சி மையம் உருவாக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி இந்த பயிற்சி மையம் இங்கே நடக்கிறது, இது எதற்காக தொடங்கப்பட்டது என்றால், மரியாதைக்குரிய நான் கராத்தே கண்ணையன் அவர்களுடைய அவர்களுடைய மகத்தான சேவைக்காக தொடங்கப்பட்டது என்பதை வரலாற்றுகள் நாங்கள் எடுத்துச் செல்லப்படும். அவன் வழியில் இருக்கின்ற நீங்கள் இந்த அறந்தாங்கி பகுதியில் ஒவ்வொருவரும் கராத்தே கண்ணையனாக மாறி அடுத்து வருகின்ற தலைமுறைக்கும் நீங்கள் இந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நமது கராத்தே கண்ணையன் அவர்களுக்கு கைதட்டுங்க. இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி.